அனைவருக்கும் வணக்கம். நான் திருமதி சுகன்யா ரஜினி பேசுகிறேன், கலிஃபோர்னியாவிலிருந்து. என் வாழ்வில் வாராகி அம்மா. வாராகி அம்மாவை பற்றி நான் நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட ஒரு சிறு புகைப்படம் வச்சு ஒரு அகல் விளக்கு ஏற்றி என்னோடய வழிபாட்டு முறையை நான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு விளக்கு வாங்கணும் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு வந்துச்சு. அந்த தாட் எனக்கு வந்ததுக்கும் வாராகி அம்மா விளக்குகள் பற்றி விளக்கு கடை வீடியோ நான் பார்க்குறதுக்கும் சரியாக இருந்தது. ஸோ விளக்கு கடைக்கு காண்டாக்ட் பண்ணி வாராகி அம்மா விளக்கு நான் ஆர்டர் பண்ணேன். அம்மா வீட்டுக்கு வரப்போகிறாங்க அப்படின்னு ரொம்ப ஆசையாக மகிழ்ச்சியாக நான் காத்துட்ருந்தேன். வீட்டுக்கு பார்சல் வந்தது. ஓப்பன் பண்ணி பார்த்தா நான் ஆர்டர் பண்ண பார்சல் இல்லை, வேறு ஒன்று மாறி வந்திருந்தது. திருமதி ராஜலட்சுமி அம்மா அவங்களுக்கு விளக்கு கடைக்கு காண்டாக்ட் பண்ணி என்னன்னு கேட்கும்போது அப்புறம் தான் தெரிய வந்தது, அமெரிக்காவுக்கு அனுப்ப வேண்டிய பார்சலை லண்டனுக்கும் லண்டனுக்கு அனுப்ப வேண்டிய பார்சலை எங்கள் வீட்டுக்கும் மாற்றி அனுப்பிச்சிட்டாங்க. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது எங்கள் வீட்டில் இருந்த பார்சல் அடுத்த நாளே வந்து டிஹெச்எல்ல பிக்கப் பண்ணி லண்டனுக்கு அனுப்பி விட்டாங்க. அது வித்தின் 3-4 டேஸில் வந்து லண்டனில் அவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சு. லண்டனில் இருக்க வாராகி அம்மா விளக்கு நம்ம வீட்டுக்கு வர வைக்கிறதுக்காக நாங்கள் ட்ரை பண்ணோம். நான் விளக்கு கடை டிஹெச்எல்ல இருந்து எல்லாருமே எல்லா விதத்துலேயுமே நம்ம வந்து பார்சலை வர வைக்க ட்ரை பண்ணோம். ஆனால் அம்மா வந்து லண்டனை விட்டு நகரவே இல்லை. அதுக்கப்புறம் எங்களோட சொந்தக்காரங்க ஒருத்தங்க லண்டனில் இருக்காங்க, லோக்கல் அட்ரஸுக்கு அந்த பார்சலை டெலிவரி பண்ண முடியுமான்னு கேட்கும்போது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரே நாளில் வந்து அங்கே எங்கள் சின்ன மாமியார் எங்கள் சின்னத்த மாமனார் அவங்க வீட்டுக்கு ஒரே நாளில் அந்த பார்சல் கிடச்சிது. அந்த பார்சல் போகும்போது பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறது அவங்க அன்றைக்கி ரொம்ப வெயிலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கதவெல்லாம் திறந்து வச்சுட்டு கதவை திறந்து வச்சுட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. பார்சல் வந்து வாசலில் கூட வைக்காமல் அவங்க கையிலேயே கிடச்சிது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடடா, அம்மா வாராகி அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா அது எவ்வளோ ஒரு விசேஷம், நல்ல விஷயம். நம்ம சொந்தக்காரங்க வீட்டில் நம்ம அத்தைக்கு அது கிடச்சிருக்கு, அவங்கள பற்றி அவங்கள வழிபட்டால் நல்லாயிருக்கும், இதெல்லாம் அவங்கள்ட்ட சொன்னால் அவங்க இப்போ என்ன யோசிப்பாங்க, எப்படி புரிஞ்சுப்பாங்கன்னு தெரியலையே, நம்ம சொல்லலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவங்களுக்கு நான் கால் பண்ணேன். ஹலோ அப்படின்னு தான் சொன்னேன். என்னால் நம்பவே முடியலை. அவங்க ஃபோனை எடுத்து வாராகி அம்மா விளக்கு வீட்டுக்கு வந்திருக்கு, நான் யூடியூப்லெல்லாம் பார்த்து அவங்கள பற்றி நிறைய தெரிஞ்சிட்டேன், என்னன்னே தெரியலம்மா இன்றைக்கி வந்தது, கையில் பார்சல் வாங்கினேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஒரு பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்குது, அதனால் இந்த பார்சலை வந்து நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், நானே வச்சு வழிபட போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதை கேட்கும்போது என்னோடய சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அவங்கள பற்றி சொல்லி என்ன சொல்லலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறதுக்கு முன்னாடி அம்மாவே ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு உணர்த்தியிருக்காங்க, அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதனால் அவங்களுக்கு நல்லபடியாக வந்து அவங்களுக்கு கையில் கிடச்சி அவங்க நல்ல முறையில் வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு ராஜலட்சுமி அம்மாவை காண்டாக்ட் பண்ணி எனக்கு ஒரு புது பார்சல் வந்து மறுபடியும் ஒரு வாராகி அம்மா விளக்கு வந்து எனக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. நாங்கள் வாங்கினோம் நிறைஞ்ச அமாவாசை அன்னைக்கு, நல்ல நாள் அதுவுமா அம்மா நல்லபடியாக எனக்கு வீட்டுக்கு வந்து கிடைச்சாங்க. ஒருவேளை முதல் பார்சல் எனக்கு கையில் கிடச்சிருந்ததுன்னா கூட அது எனக்கு இந்த அளவுக்கு இருந்திருக்குமா என்னன்னு தெரியல. ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்சல் வர முடியலை அப்படின்னு சொல்லி நான் எவ்வளோ மனசு எவ்வளவோ யோசித்தேன். ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கையோடு மட்டும் காத்துட்டு இருந்தேன், கண்டிப்பாக வந்து அம்மா நம்ம வீட்டுக்கு வருவாங்க, நல்லபடியாக வந்து சேருவாங்க, என்னை எவ்வளோ சொதிச்சாலும் எவ்வளோ இதுனாலும் கண்டிப்பாக நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, உங்களோட வருகைக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன்னு நம்பிக்கையோடு காத்துட்டு இருந்தேன். அம்மா நல்லபடியாக வீட்டுக்கு வந்தாங்க. அவங்கள நான் கையில் எடுத்து நான் பார்த்தபோது அந்த முதல் ஸ்பரிசம் அந்த உணர்வை வந்து என்னால் சொல்லவே முடியாது. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. அம்மாவை வச்சு நல்ல சந்தோஷமாக நான் வழிபட்டுருக்கேன். இந்த என்னோடய அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்த திருமதி ராஜலட்சுமி அம்மாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். நிறையா பேர் கேட்குறாங்க வாராகி அம்மாவை வீட்டில் வச்சு வழிபடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. தாராளமாக அம்மாவை வந்து வீட்டில் வச்சு வழிபடலாம். முழு நம்பிக்கையோட மனசில் எந்த உறுத்தல்களும் இல்லாமல் அம்மாவாக நினச்சி நீங்கள் அம்மாவை வழிபடுங்க. அம்மாவோட அன்பு வளையத்தில் அன்போட அரவணைப்பில் அம்மாவோட இருக்கும்போது குழந்தைங்க எவ்வளோ பாதுகாப்பாக சேஃபாக சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்களோ நிச்சயமாக அந்த ஃபீலிங் நமக்கு கிடைக்கும்.
அதனால் மனசில் எந்த குழப்பமும் இல்லாமல் ஆளாளுக்கு நிறைய அப்படி வழிபடணும் இப்படி வழிபடணும் நிறைய சொல்கிறாங்க. அதை பற்றியெல்லாம் எதுவும் யோசிக்கவே வேணாம். நம்ம மனசுக்கு சந்தோஷமாக முழு மனசோட நம்மளால் என்ன முடியுமோ நம்பிக்கையோடு அம்மாவை வழிபடுங்க. நிச்சயமாக அம்மாவோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும். அன்னையின் அருள் பெற்று அனைவரும் மகிழ்ந்திருக்கணும். வாராகி அம்மா போற்றி. இந்த வாய்ப்பளித்த திருமதி ராஜலட்சுமி அம்மாவுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ.